உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்தியால ஜெண்டர் ரிவீல் பண்றது அப்படிங்கிறது இல்லீகலா? இந்தியால இது சட்டப்படி வந்து குற்றம். பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு சொல்றது குற்றம். நம்ம யாரு ஸ்கேன் பண்றோமோ நம்ம சொல்லக்கூடாது, கேட்கவும் கூடாது, வற்புறுத்த கூடாது. டாக்டர் என்ன பேபின்னு சொல்லுங்க, என்ன பேபின்னு சொல்லுங்க. குழந்தை அப்படின்னா அது செலவு, ஆண் குழந்தைனா அது வரவு அப்படின்றது நம்ம மைண்ட்ல வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிடுச்சு. பெண் குழந்தை பிறந்தாலே அந்த வீட்டில் இருக்கவங்க ஐயோ இதை அடுத்து வளர்க்கணும். நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸில் ரொம்ப அது வந்து அதிகமாக இருக்கு. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு. அது இப்போ புதுசாக ஒரு சர்ச்சை பயங்கரமாக வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து பார்ட்டி மாதிரி வச்சுருக்காரு, ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங், 2 நாள் வரைக்குமே அது பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருந்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இந்தியாவில் இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லீகலா இல்லை? ஏன்னா நான் நார்மலான மக்களும் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா மேம்? ஸோ அதை எந்தளவுக்கு இல்லீகல், அதை டாக்டர்கிட்ட யாரும் கேட்குறதும் தப்பா? இப்போ வராங்க கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க கேட்குறதும் குற்றமா இல்லை டாக்டர் சொல்கிறதும் குற்றமா அப்படிங்கிறத எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இந்தியாவில் இது சட்டப்படி வந்து குற்றம். அது நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பாப்பா என்ன பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு சொல்றது குற்றம். நம்ம யாரு ஸ்கேன் பண்றோமோ நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரியே அந்த ஸ்கேன் யாருக்கு பண்றோமோ அந்த பெண்மணியோ இல்ல அவங்களுடைய உறவினர்களோ யாரும் நம்மள்ட்ட கேட்கவும் கூடாது, வற்புறுத்த கூடாது. டாக்டர் என்ன பேபின்னு சொல்லுங்க, என்ன பேபின்னு சொல்லுங்க, வற்புறுத்தவும் கூடாது. ஸோ இப்போ இருக்கிற PCPNDT ஆக்ட்ன்னு சொல்றது. ஸோ அந்த சட்டப்படி என்ன குழந்தைன்றது ஸ்கேன்ல வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது, இல்லை பார்த்தாலும் நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடியது. பட் இந்த சட்டத்துக்கு பின்னாடி ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கு? பல நாடுகளில் இந்த சட்டம் கிடையாது. துபாயில் கிடையாது, நீங்கள் சொல்கிற துபாயில் கிடையாது, சவுதி அரேபியா, மற்ற எந்த அரபு நாடுகள் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது, யூகேல கிடையாது, எங்கேயுமே இந்த சட்டம் வந்து கிடையாது. இது அப்போ வந்து மற்ற நாடுகளை ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். போவாங்க, சில சமயம் அவங்களே சொல்லிடுவாங்க, இல்லைனா இவங்க கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை ரெக்கார்ட் கூட பண்ணுவாங்க, எழுதிட்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு செக்கப்புக்கு போயிட்டு உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு பார்க்குற மாதிரி தான் என்ன பேபின்னு பார்க்குறதும். ஸோ அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வந்து அதுக்கு வந்து கிடையாது. அப்போ இந்தியாவில் ஏன் இதுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், என்ன இப்போ குழந்தைன்றது தெரிஞ்சிக்க கூடாது இல்லை சொல்லக்கூடாது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். பெண் குழந்தை அப்படின்னா அது செலவு, ஆண் குழந்தைனா அது வரவு அப்படின்றது நம்ம மைண்டில் வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அந்த வீட்டில் இருக்கவங்க ஐயோ இதை அடுத்து வளர்க்கணும், இதை படிக்க வைக்கணும், அடுத்து இதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஏகப்பட்ட செலவாகும், வரதட்சணை கொடுக்கணும், இதெல்லாத்தையும் அவங்க அந்த பெண் குழந்தை பிறந்த நொடியிலேயே அவங்க வந்து நினைச்சிடறாங்க. அதோட ஒரு ஆண் குழந்தை பிறந்தாதான் வீட்டுக்கு வாரிசு. ஈவன் தோ கட்டத்துல பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஈக்குவலா சொத்துல பங்கு உண்டு, எல்லாத்தையும் சம பங்கு உண்டுன்னு சொன்னா கூட நம்ம மனதுல என்ன இருக்கு, ஆண் குழந்தை தான் அந்த வீட்டோட வாரிசு. பெண் குழந்தைக்கு சில விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய சடங்குகள்ல கூட ஆண்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆண் குழந்தைக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் பெண் குழந்தை ஒரு 2ம் தர சிட்டிசன் அப்படின்ற மாதிரியும் ஒரு இதை வந்து நமக்கு பல காலமாக அது இருக்கு. இப்போ மேபி அதை நிறைய நம்ம பிரேக் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தைய ஏற்றுக்கிறாங்க, 2வது பெண் குழந்தைன்னு வரும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. இது ஈவன் பணம் அதிகமாக இருக்கிறவங்க கூட, வசதி இருக்கிறவங்க கூட அந்த மனப்பான்மை வந்து அவங்க இப்போ நம்ம ரொம்ப மாடர்ன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இப்பவும் நிறைய பேர் அப்படி இருக்கு. அதாவது சிட்டிஸில் அந்தளவுக்கு கிடையாது, பட் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஈவன் சில ஒரு சில பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குலாம் வந்து
கட்டாயமாக அந்த வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருக்கணும். பெண்ணுனா ஒரு பெண் குழந்தை தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பெண் குழந்தைய வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 16வது வாரத்துலேருந்து 20வது வாரத்துக்குள்ளே ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு அதில் என்ன குழந்தைன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அது பெண் குழந்தையாக இருந்தால் அதை வந்து அபார்ஷன் பண்ணுறது, ஆண் குழந்தையாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுறது. இது பலகாலமாக ஈவன் தர்மபுரியிலலாம் பெண் குழந்தைன்னு பிறந்துச்சுன்னா உடனே வாயில் வந்து கள்ளிப்பாலை ஊற்றி அதை பற்றின சினிமாக்கள் கூட கருத்தமாக படம் கூட வந்திருந்தது. அது பிறந்த பிறகு தெரிஞ்சுக்கிறது. ஸோ பிறந்த பிறகு தெரிஞ்சால் அது பெரிய ஒரு குற்றம், ஒரு 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 மனிதனை வந்து கொல்ற மாதிரி ஒரு கொலக்குற்ற அளவுக்கு அது போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 5 மந்த்ஸ், 4 to 5 மந்த்ஸில் என்ன பேபின்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அதை அப்படியே கிளியர் பண்ணிடுறது, பெண் குழந்தையா தெரிஞ்சா. ஓகே. ஸோ இது இன்னும் பல கிராமங்களில் நம்ம இந்தியாவில் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஈவன் ஒரு சில நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள், நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸில் ரொம்ப அது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தைங்களை கருவிலே அழுக்கிறத தடுக்கணும், அந்த அழிவு வந்து தவறான ஒரு இதில் தான் நமக்கு இந்தியாவை கொண்டுட்டு போகும். ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. அது அந்த சதவீதம் வந்து முதல்ல பெண்கள் சதவீதம் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஈக்குவலாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 900 பெண்கள், அந்த 100 டெபிசிட் வந்துருச்சு, அந்த லெவலுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ இனிமேயும் இதை வந்து அலோவ் பண்ணோன்னா இது சரியாக இருக்காது அப்படின்றதுனால அரசு எடுத்த நடவடிக்கை தான் இந்த PCPNDT ஆக்ட். ஸோ அப்போ ஸ்கேனில் பார்த்து எந்த குழந்தை நம்ம வந்து சொன்னோம் இல்லை கேட்டாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம்னு நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு சட்டத்தை போட்டு நம்ம கைகளை கட்டி போடும்போது தான் நம்ம மக்கள் வந்து அதை கேட்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து ஒரு சட்டம் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ வரவங்க உங்ககிட்டயே வந்து கேட்பாங்கல்ல மேம், என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டாக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க மேம்? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கேன் மிஷின் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த PNPDT லைசன்ஸ் வாங்கணும், PCPNDT லைசன்ஸு. ஸோ அந்த லைசன்ஸ் வாங்கினாதான் நம்ம வந்து அந்த ஸ்கேன் மிஷினை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அது எப்படின்னா, நம்ம யாருக்கிட்ட நம்ம ஸ்கேன் மிஷின் என்ன மிஷின் வாங்குறோமோ அவங்களே இந்த PNDT லைசன்ஸி வாங்கி எல்லாம் வந்த பிறகு தான் வி கேன் ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங். ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு இதில் வந்துடும். ஸோ அந்த லைசன்ஸு எல்லாமே இது பண்ணி அந்த மெஷின் எந்த மெஷின் அது எந்த இடத்துல வந்து யார் உபயோகப்படுத்துறாங்க, எந்தெந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த அட்ரஸில் அந்த பர்டிகுலர் மெஷின் இருக்குது, அந்த PNDT லைசன்ஸ்னு இதெல்லாமே லிங்க்டு. ஸோ இப்போ நான் ஒரு மெஷினை வந்து இன்னொரு ஒரு டாக்டர் என்னோட கிளினிக்கு வரப்போறாங்கன்னா அவங்க நேமை வந்து நான் அந்த மெஷினோட கனெக்டட் PNDT லைசன்ஸில் நான் என்டர் பண்ணணும் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி. அப்போ தான் அந்த டாக்டருக்கும் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நான் அலவ் பண்ண முடியும். அதே மாதிரி அட்ரஸ், இப்போ நான் ஒரு பக்கத்து தெருவில் நான் என்னோட கிளினிக்கை சேஞ்ச் பண்ணுறேன், மிஷினை சேஞ்ச் பண்ணுறேனாலும் அரசில் வந்து நான் ஒரு இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ திரும்ப என்னோட லைசன்ஸ் இருக்குது PCPNDT லைசன்ஸில், இந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸ்க்கு இந்த மெஷின் இந்த லைசன்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இந்த டாக்டரோடது அப்படின்னு அந்த திரும்ப அந்த அட்ரஸ் சேஞ்ச் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் போகிறதுக்கு மாதிரி ஈவன் இங்கே இருக்கிற அந்த ஸ்கேன் ரூமில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பதாகைகள்லாம் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் அதேமாதிரி ரிசப்ஷனில் இருக்கக்கூடியதையும் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அரசு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஒரு மிஷினை வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இதுக்கு வருவாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு அதே மாதிரி வருவாங்க. எல்லாம் கரெக்டான பிற்பாடு அந்த ஆஃபீஸர் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு அந்த கரெக்டாக நம்ம அதை ஒட்டியிருக்கோமா, பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் ரூமில் என்ன மாதிரியான அந்த பதாகைகள் ஒட்டணும், உறவினர்கள் கேட்கக்கூடாது, கேட்டால் அதுக்கு எல்லாமே நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்குது. இங்கேயும் ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷனில் பாருங்கள், அதையும் எடுத்துக்கங்க, வீடியோ எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஸ்கேன் ரூம்லேயும் இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ இன்னுமே ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஸ்க்ரீனை கூட காமிக்கக்கூடாது. முன்னாடிலாம் நாங்கள் காமிப்போம் பேபியை, இது பேபியோட தலை, பேபியோட ஹார்ட் பீட்டு, பேபியோட முதுகெலும்பு, அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பார்த்தாலே. இது கால் கை விரல், சில சமயம் பேபியோட ஃபேஸ் ப்ரொஃபைல் கூட தெரியும். அதெல்லாமல் நாங்கள் பேஷண்ட்டுக்கு காமிப்போம், ஹஸ்பண்டோ அட்டண்டர்ஸோ வராங்கன்னா அவங்களுக்கு கூட காமிப்போம். இப்போ இருக்கிற நியூ ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் காமிக்காதீங்க, காமிக்க கூடாதுங்கிறத ரூலே. ஆமாம், இப்போ அது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்ல மேம், இப்போ அதில் வந்து என்ன ஜெண்டருங்கிறத நம்ம பிளர் பண்ணிடுவாங்க, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் மட்டும் இருக்கும் மேம்? ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து அதனுடைய க்ரோத்து தான் மெயினாக பார்ப்போம், பேபியோடைய க்ரோத்து. ஸோ அப்போ பேபியோட க்ரோத்துக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஸ்கேன் பண்ணுவோம்னா, பேபியோட தலையோட அளவு அந்த பிக்சர் இருக்கும், கால் எலும்போட அளவு அந்த பிக்சர் இருக்கும், வயிற்றோடைய அந்த சுற்றளவு அந்த பிக்சர் இருக்கும், அதுக்கடுத்து ஹார்ட் பீட் பிக்சர் இருக்கும், நஞ்சு குடி எங்க இருக்கு அது ஒரு பிக்சர் இருக்கும், வாட்டர் லெவல் இவ்வளவுதான் பிக்சர் இருக்கும். பேபி ஜென்டர் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இப்ப நிறைய பேர் இந்த யூடியூப்ல பாத்துட்டு இந்த ஸ்கேனையும் அதையும் சேர்த்து பார்த்துட்டு என்ன ஜென்டரா இருக்கும், இப்ப ஜென்ரலா பிரெக்னென்ட் உமனுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், அதை பார்த்துட்டு அவங்க ப்ரெடிக்ஷன் பண்றாங்களா, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நாங்க அப்படி அந்த ஜென்டர் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது வந்து நாங்க வந்து எடுக்க மாட்டோம் பிக்சரை.
ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா அந்த கரெக்டாக அந்த எலும்போடைய கரெக்டான ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தால் தான் வெயிட் கரெக்டாக வரும், பேபியோட க்ரோத் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜென்டருடைய அந்த இதுவே அதில் ரிவீல் ஆகாது, அந்த எலும்பு மட்டும் தான் தெரியும் அதில். ஓகே, மோஸ்ட்லி வராது, 99% வராது. அதனால எங்களோட ஸ்கேன் பிக்சர் வச்சு என்ன பேபின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மேபி ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேனை பற்றி தெரிஞ்சவங்க பார்த்தா மேபி கண்டுபிடிக்கலாம். அதனால தான் கவர்மெண்ட் இப்போ அதையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. யாரையும் நீங்கள் வந்து யாருக்கும் பிக்சரை காமிக்காத, பேஷண்ட்டுக்கே காமிக்காத அப்படின்றது தான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூல். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்தியாவில் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கும்போது நான் ஃபாரினில் போய் இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்க, அதுவுமே இல்லீகலில் தான் நமக்கு வருமா மேம் இங்கே? சரி, ரூல்ஸ் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர்ஸ், கல்ச்சர் டிஃபர்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்படி அது குற்றமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நான் ஜென்ரலாக சொல்கிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே பர்சனலாக ஒரு சில இது நடந்திருக்கு. நானே சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், பஹ்ரைன் நாட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். அப்போ நாங்கள் வந்து இதை ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக வச்சுருக்கணும், என்ன பேபின்னு தெரியக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஓகே, பட் பார்த்தீங்கன்னா அங்கே போன இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு பெயின் இருந்தது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இமீடியட்டாக அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது மாதிரி நானும் டாக்டர் தான், பட் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது, எனக்கு பயமா இருக்கு, என்னன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து ஸ்கேனை பண்ணும்போது ஷீ ஜஸ்ட் ரிவீல்டு, நான் கேட்கவே இல்லை அவங்க கிட்ட. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இது இந்த பேபின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் அதை ரொம்ப அப்செட்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அது பிறக்கும் போது தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்டப்படி அது குற்றம் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலோட ரூல் படி அது தப்பு கிடையாது. அண்ட் தட்ஸ் அ ரொட்டீன். அந்த டாக்டர் வந்து எப்பொழுதும் எப்படி பார்ப்பாங்கன்னா மேபி ஸ்கேன் பண்ணும்போது சொல்லிடுவாங்களா இருக்கும், அதுதான் எனக்கும் வந்து அவங்க வந்து சொன்ன. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ தீஸ் திங்ஸ் டூ ஹேப்பன். அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்படி அவங்க அங்கே போய் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாம இருக்காங்களா, அவ்வளவுதான் நம்ம வந்து செய்ய முடியும் இல்லையா? இப்ப இங்க லிவிங் டுகெதர் அப்படின்றதோ அதில் மாதிரி பார்ட்னர்ஸ் மல்டிபிள் அதெல்லாம் யூஎஸ்ல யூரோப்ல எல்லாம் அது இட்ஸ் நாட் அ ஒரு மிஸ்டேக்கோ இதுவோ கிடையாது. இப்போ அரபு நாடுகள் எடுத்தீங்கன்னா ஒருத்தரே பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த நாட்டு சட்டம் வந்து அதை வந்து அனுமதிக்குது. இந்தியாவில் அது இல்லீகல் தானே? கண்டிப்பாக. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் இங்கே வராருன்னா உடனே அவரை நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா? அந்த நாட்டு சட்டப்படி அவர் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்காரு, அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். பட் மேபி இந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னா அதை வந்து ரிவீல் பண்ணி அதை ஒரு தவறான முன்னுதாரணமாக காமிக்கக்கூடாது. அப்போ இங்கே இருக்கிறவங்களே எனக்கு இப்போ பாப்பா எனக்கு பெண் குழந்தை வேணாம், அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்தியாவில் வழி இல்லை, உடனே நான் போய் அங்கே போய் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த பேபியை நான் வந்து அபார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு பேர் ஆகாமல் கிளம்பாமல் இருக்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து அரசு இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தவறான முன்னுதாரணத்தை எந்த பிரபலமானவர்களும் நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது. இட்ஸ் டோட்டலி ராங்கு. அதே மாதிரி இப்போ உங்ககிட்டயும் வந்து நிறைய பேர் வந்து கேட்கறதுமே இருக்கும், இப்போ என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பேஷண்ட்ஸ்ட்ட வந்து சொல்லிடுவோம், அது அங்கே உட்காந்துட்டு இருக்க டைமே அதை படிச்சுட்டு இருங்கம்மா, ஸ்கேனு பார்க்க வரும்போதே ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அதை படிங்க அப்படின்னு சொல்லுவேன். மாதிரி இங்கே ஸ்கேனுக்கு வெயிட் பண்ணும்போது இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் படிச்சுட்டு இருங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து ரொம்ப ஒரு நைச்சியமாக கேட்பாங்க, சொல்லுங்க டாக்டர் அப்படின்னுவாங்க. அப்போ தெரியல பார்த்தேன், ஆனால் பாப்பா காமிக்கல. That can happen, இல்லையா? சில சமயம் பேபி வந்து லெக் கிராஸ் பண்ணியிருக்கோம், பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உட்காந்த மாதிரி இருக்கும், தெரியவே தெரியாது. ஈவன் நம்ம பார்க்கணும்னு நினச்சா கூட தெரியாது. ஸோ அதுதான் எங்களுடைய பதிலாக இருக்கும், தெரியலம்மா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், பேபி திரும்பிட்டு இருக்கு, பேபி கூப்பிடப்படுத்திருக்கு, பனிக்கூடம் வந்து நீர் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா பிளசண்ட்டாக மறைக்குது, அது மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ நம்ம செய்யக்கூடாது, அதே சமயம் அவங்க மனசையும் வந்து புண்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ நேச்சுரலாகவே பேபி காமிக்கல அப்படின்னு இருக்கப்ப அதை வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை இன்டென்ஷனலாக பார்க்கவே மாட்டோம். எங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே பேபியோட க்ரோத் எப்படி இருக்குது, பனிக்கூட நீர் எப்படி கரெக்டாக இருக்கா, அது மாதிரி நெஞ்சுக்கொடி கரெக்டான பொசிஷனில் இருக்கா, இவ்வளோதான் நாங்கள் வந்து கரெக்டாக பார்ப்போம். எங்களை பொறுத்தவரை தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும், அது எந்த குழந்தையாக இருந்தாலும். ஸோ அது வந்து எங்களுக்கு செக்ஸ் ஆஃப் த பேபி வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஏதாவது அப்னாமாலிட்டி இருக்குது பேபிக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்னாமாலிட்டிஸ், ஒரு சில பெண் குழந்தைங்கன்னா அது அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனை, ஆண் குழந்தைங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும், இந்த பர்டிகுலர் குறைபாடு அந்த மாதிரிலாம் வர்றப்ப தான் என்ன பேபின்றத நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பேபியோட செக்ஸ் இது அப்படின்னா இந்த பேபிக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, ஹெரிடிட்ரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா தென் ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பேபி அண்ட் த மதர் அண்ட் த ஃபேமிலி தென் வி கேன் டூ தட்.
ஓகே மேம். இப்போ அதே மாதிரி இப்போ செக் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம்லாம் நீங்கள் கொடுப்பீங்க வழக்கம் தானே மேம்? இப்போ வந்து கேட்கக்கூடாது நாங்களும் சொல்லலை அப்படிங்க, அந்த ஃபார்ம் பற்றின டீட்டெயிலுமே எங்களுக்கு சொல்லிடுங்க. ஃபார்ம் எஃப்னு இருக்குது. ஸோ இப்போ அரசினுடைய ரூல் படி என்னென்னா, ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் முதல்ல நான் சொன்னாலே, ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் கொடுக்கும்பொழுது இந்த பதாகைகளை ஒட்டணும், அதே மாதிரியே இந்த நான் சொன்ன மாதிரி லைசன்ஸ் கரெக்டாக வாங்கணும், அந்த அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து எல்லாமே அவங்க கம்ப்யூட்டரில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ஃபார்ம் நமக்கு வந்து ரெண்டு புக்கு கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஃபார்ம் எஃப்னு இருக்கும், இன்னொரு புக் வந்து ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கில் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிட்டே வருவோம். எவ்ரிடே நம்ம வந்து என்னென்ன ஸ்கேன் பண்ணோம், கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணமா, ஜஸ்ட் கைனக் ஸ்கேன் பண்ணமா, இல்லைனா வந்து பாப்பா ஹார்ட் பீட் பார்க்குற ஸ்கேன் பண்ணமா, இல்லைனா வந்து 6 மாதத்துக்கு மேலே குழந்தை வளர்ச்சி ஸ்கேன் பண்ணமா, எல்லாமே பேர், எத்தனாவது குழந்தை, எத்தனாவது மாதம், என்ன ஸ்கேன் பண்ணோம், இதை அந்த புக்கில் வந்து என்டர் பண்ணிட்டே வருவோம். இது எவ்ரிடே ஒர்க்கு. ஒரு சிஸ்டர் அதுக்கு அலாட் பண்ணிடுவோம், அந்த சிஸ்டர் வந்து அதை எழுதிட்டே வருவாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸ்கேன் மிஷின் இருக்க இடத்துல சடனாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் செக் கூட பண்ணுவாங்க. பார்க்கும்போது அப் டு டேட்டாக நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோமா அந்த புக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னா ஃபார்ம் எஃப்னு ஒன்று இருக்குது, அதை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, சிஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த லேடிட்ட வந்து நாங்கள் சைன் வாங்குவோம். அந்த மாதிரி இத்தனாவது மாதம், இத்தனாவது குழந்தை, இத்தனை இது, நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்கல, அவங்களும் எனக்கு சொல்லலை என்ன குழந்தை அப்படின்றத அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் இருக்குது, அதில் சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபார்ம் எஃப். இது கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பொறுத்தவரை வந்து இதில் மோஸ்ட்லி லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுக்கே வாய்ப்புகளே கிடையாது, பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க மேம். அதே மாதிரி இப்போ ஜென்ரலாகவே ஒரு மித் இருக்கும்ல மேம். ஸோ வந்து இப்போ குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து இவ்வளோ இருந்தால் பையன், இவ்வளோ இருந்தால் பொண்ணு, அதுமாதிரி பிளசண்டா, போஸ்டீரியர், ஆன்டீரியர், இது வந்தால் பையன் பொண்ணு அப்படிங்கிற ஒரு மித்தெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்லுங்கள். ஸோ மித்து பிரேக் பண்ணலாம்னா ஆக்சுவலாக வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, 50% பாய், 50% கேர்ள், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம என்ன வேணாலும் நம்ம நிறைய சொல்லிக்கலாம். நம்ம கிராமங்களில் கையை இந்த கையை ஊனி எந்திரிச்சா பொண்ணு, அந்த கையை ஊனி எந்திரிச்சா பையன், ரொம்ப பசிச்சா பையன், கம்மியாக பசிச்சா பொண்ணு, அந்த மாதிரி வாமிட்டிங் ரொம்ப இருந்தால் அது பையன் இல்லைனா பொண்ணு, முகம் அழகாக இருந்தால் அப்படி இப்படி நிறைய நம்ம ஊர்களில் ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இட்ஸ் ஆல் மேபி 50% அவங்க சொன்னது கரெக்டாக இருந்திருக்கலாம், நான் தான் சொன்னேன்ல பாரு அப்படின்வாங்க, இல்லை அப்படின்னா அடுத்து இல்லைன்னா பையனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இது வந்து அதாவது அஸ் ஃபார் அஸ் எந்த மித்தாக இருந்தாலும் அது ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத வரைக்கும் ஓகே. என்னுடைய பேஷண்ட்டுக்கு வந்து ஒழுங்காக சாப்பாடு கொடுத்து நல்லா கேர் பண்ணுறாங்களா, அவங்க என்ன வேணாலும் மித்தை வச்சுக்கிட்டோம், இட்ஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல். அதான் எதுவுமே அப்படிதான் வந்து வி ஹாவ் டு சி. இப்போ அவர் வந்து அவருடைய ஓன் பர்சனல் இது பார்க்குறாரு அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஹார்மையும் வந்து உண்டாக்கக்கூடாது, அவருடைய பர்சனல் ஒர்க் அது. பட் அதை பப்ளிசைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ராங் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொண்டு வரும்போது தான் இங்கே அரசு வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ என்னதான் நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணலனாலுமே ஒரு 9 மாதமும் அந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து இப்போ சுற்றி உள்ள சொந்தக்காரங்க மூலமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும், பையன்தான் வேணும் இல்லை பொண்ணு தான் வேணும்னு. இப்போ நம்ம மைண்டில் ஒரு தாட் இருந்தாலுமே சுற்றி உள்ளவங்க ஒரு ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரெஷர் அது அவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து கர்ப்பமானவங்களுக்கு மட்டும் இல்லை, கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரெஷரை ஆரம்பிச்சிருவாங்க. மேரேஜ்னு ஒன்று ஆனாலே அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணால் அந்த ஊருக்கே போக முடியாது திரும்ப. ஏன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, ஊருக்கு போனாலே அவ்வளோதான், ஏன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை, ஏன் ப்ரெக்னென்ட் ஆகலாம் போட்டு ரொம்ப இது பண்ணிடுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அது இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வேறு, அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் ஊருக்கே போகாமல் இங்கேயே இருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, டாக்டர்கிட்ட போ டாக்டர்கிட்ட போனியான்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஜாபில் இருக்காங்க, கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் தே வாண்ட் டு ஹாவ் அ பிரேக், ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகட்டும், அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணோன்னா அதை புரிஞ்சுக்கிற மனநிலையிலே அந்த சொந்தக்காரங்க இருக்க மாட்டேறாங்க. பட் நான் அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இது வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ ப்ரெக்னென்ட் ஆனால் இன்னுமே அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அடுத்தது பாய் தான் பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு பாய் இருக்குன்னா அடுத்தது கேர்ள் தான் பிறக்கணும். பட் நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், என்னென்னா இது வந்து நம்ம சமுதாயத்தினுடைய அமைப்பு, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றது தான் இருக்குது. எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆறேன் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளும் அந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்குமே அந்த மாதிரி தான் எண்ணங்கள் தான் வரும். ஊர்லேருந்து ஒருத்தவங்கன்னா இப்போ கல்யாணம் ஆச்சு என்னாச்சு ஏதாவது பிரெக்னெண்டாக இருக்கேன் நம்ம சாதாரணமாக கேட்போம். ஸோ அதை ஒரு ப்ரெஷராக எடுத்துக்காமல் ஜஸ்ட் ஒரு கேஷுவல்
ஒரு விசாரிப்பு ஒரு குசலமா எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுடுங்க அப்படின்றதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அது மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது, அது பாயா கலான்றதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நேச்சுரல் பிரெக்னன்சிஸ்ல. ஸோ அப்படி இருக்கப்ப யூ ஜஸ்ட் லீவ் இட் டு த நேச்சர், அதை ஒரு சர்ப்ரைஸாகவே வந்து வச்சுக்கோங்க. எந்த பேபியாக இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறது தான் 100% ஹெல்த்தியாக இருக்கணும் பாப்பா, அது மதரும் சரி பேபியும் சரி. அது பேபிக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட அது பாயா கலண்டர்லாம் அந்த நேரத்தில் நமக்கு எல்லாமே மறந்துடும். அந்த பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கே அது எப்படியா சரி பண்ணோம், ஃபுல் கவனம் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக அந்த ஃபேமிலியோட ஹோல் கான்சன்ட்ரேஷனே அந்த பேபிக்கு ஒரு குடல்ல பிரச்சனையோ ஒரு ஹார்ட்டில் பிரச்சனையோ ஒரு கிட்னியில் பிரச்சனையோ இருந்ததுன்னா அந்த பாப்பா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த ஃபேமிலியோட க்ரோத்தே வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம வந்து இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்க வேண்டியது, இல்லை நம்ம மனசில் எப்போதும் நினச்சிக்க வேண்டியது, ஆரோக்கியமான தாய் ஆரோக்கியமான குழந்தை, அது எந்த குழந்தையா இருந்தாலும் 100% அந்த குழந்தை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இது வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பேரண்ட்ஸை பார்க்குறோம்ல, ஸோ அதனால நான் எல்லாருக்கும் வந்து சொல்கிறது வந்து இந்த அட்வைஸ் தான். ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன், அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.